மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி நிறைவு நாளன்று முருகப்பெருமான் சட்டத்தேரல் எழுந்தருளி நான்கிறது வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 25ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் 9ஆம் தேதி வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிகர நிகழ்ச்சியாக நேற்று மாலை 6:30 அளவில் முருகப்பெருமான் தன் தாயார் கோவத்திரும்பியை இடம் இருந்து பெற்ற சக்திகளை கொண்டு சூரனை வதம் செய்யும் சூரவுகார நிலை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்று திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியாக இன்று சட்டத்தேரோட்டம் இதனை நடைபெற்றது. இதை கோயில் வாசல் முன்பாக சட்டத்தேர் தயாராக இருந்த நிலையில் உற்சவர் சன்னதியில் இருந்து மேலதாளங்கள் மூலங்க அலங்காரத்தில் தெய்வானையுடன் முருகப்பெருமான் தங்க மயில் வாகனத்தில் அமர்ந்து சட்டத்தேருடன் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் அரவக கோஷம் முழங்க சட்டத்தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். சட்டத்தேரானது சன்னதி தேர்வு வழியாக கீழரத வீதி பெரியரத வீதி மலை கிரிவலப்பாதையை சுற்றி வந்த நிலைக்கு இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் கைகளை கட்டியிருந்த காப்புகளை கலற்றி அவர்கள் ஊருக்கு சென்றடைந்தனர். இதில் சட்டத்தேரை இழுத்து வந்த பெண்கள் சோர்வடைய கூடாது என்பதற்காக அங்கிருந்த காவலர் ஒருவர் இருபுறம் இழுத்து வந்த பெண்களை போட்டி போட்டு அவர்களை இழுக்க வைத்து காவலரின் நகைச்சுவையான செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.